டியூப் தமிழ் வணக்கம். பிரான்சிய அதிபர் எமானுவேல் மேக்ரோங் இன்று ஸ்ரீலங்காவை சென்றடைகின்றார். அவர் ஸ்ரீலங்காவிற்கு செல்வது பிரான்சினுடைய வர்த்தகங்களை மேம்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகும். இன்றிருக்கும் நிலையில் ரஷ்யா நடத்தி கொண்டிருக்கின்ற போர் காரணமாக மேலை நாடுகள் ஒரு சிறப்பு முடிவை எடுத்திருக்கின்றன. ஜனநாயக அணிகளை ஒரு புறமாகவும் ஜனநாயகம் நாடுகளை இன்னொரு புறமாகவும் இரண்டாக பிரிப்பது என்பதுதான் இப்பொழுது அமெரிக்கா எடுத்திருக்கின்ற போர் வியூகம். அதற்கு ஐரோப்பாவும் துணையாக இருக்கின்றது. எனவே ஸ்ரீலங்காவில் முதலீடுகளை செய்வதற்கும் ஸ்ரீலங்கா வர்த்தகத்தை விஸ்தரிப்பதற்கும் முக்கியமான விடயம் அந்த நாட்டில் பெரும் போர் ஒன்று நடைபெற்று பேரழிவுகள் நடைபெற்று முடிந்த பின்னரும் அந்த அழிவுகளின் வடுக்களை தீர்க்க செயற்பாட்டு ரீதியாக தமிழ் மக்களுக்கான தீர்வை வழங்குவதற்கு என்ன செய்தீர்கள் என்ற ஒரு கேள்வியை அவர் கேட்பார். அதற்கு உத்தியோகபூர்வமாக நடைபெற்றிருக்கின்ற காரியங்கள் அடங்கிய ஓர் அறிக்கையை ஸ்ரீலங்கா அரசு அவரிடம் வழங்க வேண்டும். இரண்டாவதாக, போர்க்குற்றங்கள் தொடர்பான பொறுப்பு கூறலுக்கு என்ன செய்தீர்கள், அது தொடர்பான ஓர் அறிக்கையையும் ஸ்ரீலங்கா அரசு வழங்க வேண்டும். இந்த இரண்டு விடயங்களிலும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் என்றும், இப்பொழுதுதான் ஆட்சிக்கு வந்து ஓராண்டு காலம் ஆகின்றது என்றும், வெகு விரைவில் இதை முடிப்போம் என்றும் ஸ்ரீலங்கா அரசு கூறுவதற்கு வசதியாக ஜனாதிபதியினுடைய செயலகத்தில் இரண்டு சம்பவங்கள் நடந்து முடிந்திருக்கின்றது. முதலாவது சம்பவம், அனைத்து கட்சிகளினுடைய மாநாடு ஒன்று நடைபெற்று முடிந்திருக்கின்றது. தமிழர்களினுடைய பிரச்சனையை எப்படி தீர்ப்பது, அது தொடர்பாக ரணில் விக்ரமசிங்கா கூறிய கருத்துக்கள் எல்லாம் வெளியாகி இருக்கின்றன. அதற்கு மாற்று கருத்தாக ஐக்கிய மக்கள் சக்தி என்ன கூறுகின்றது என்கின்ற கருத்தும் வெளியாகி இருக்கின்றது. அதே மாநாடு நடைபெற்ற அதே திகதி வெளியுறவுத்துறை அமைச்சர் அலி சப்ரி சிவில் சமூகங்களை அழைத்து பொறுப்பு கூறல் தொடர்பாக மிகவும் அர்ப்பணிப்புடன் செயற்பட போவதாக கூறியிருக்கின்றார். இதற்கு முன்னர் அவர் இவ்வாறான கருத்துக்களை முன்வைக்க சற்று மாறுதலாக இந்த கருத்தை வைத்திருக்கின்றார். பிரான்சிய அதிபரை பொறுத்தவரையில் காரியங்கள் நடைபெற வேண்டும் என்பது அல்ல, அவருக்கு அறிக்கை வேண்டும், அந்த அறிக்கையின் அடிப்படையில் இதை நான் செய்திருக்கின்றேன் என்று திரும்பியவுடன் அவர் தன்னுடைய சொந்த நாட்டில் மனித உரிமை அமைப்புகளுக்கு கூறுவதற்கான ஒரு அறிக்கை இருந்தால் போதும் என்பதற்கு மேல் சர்வதேச நாடுகளுக்கு வேறெந்த நடவடிக்கையும் இல்லை என்பதை கடந்த 75 வருடகால வரலாறு தெளிவாக காட்டுகின்றது. ஏனென்றால் உலகத்தில் எந்த பிரச்சனையும் தீரவில்லை, அனைத்தும் அறிக்கை வடிவாகவே இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதில் முதலாவதாக பார்க்க வேண்டியது சிவில் அமைப்புகளுக்கான பொறுப்பு கூறலில் ஸ்ரீலங்கா இனி என்ன செய்ய போகின்றது. 26 திகதி ஜனாதிபதி அலுவலகத்தில் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி கூறிய கருத்துக்கள் ஸ்ரீலங்காவின் இன்றைய நிலைப்பாட்டில் ஒரு முன்னேற்றம் இருப்பது போன்ற தோற்றப்பாட்டை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட பொறுப்பு கூறல் ஒன்று அவசியம் என்று அலி சப்ரி கூறுகின்றார். இதை உருவாக்குவதில் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட போகின்றது என்று கூறியிருக்கின்றார். இதனால் இனப்பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையை அறிவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அதாவது, காணாமல் போனவர்களுக்கு என்ன நடைபெற்றது, போரில் நடைபெற்ற இழப்புகளுக்கு என்ன நடைபெற்றது என்ற கேள்விகளுக்கான பதில் இதுவரையும் வெளிவரவில்லை, அந்த பதில்கள் வரும் என்று அவர் கூறுகின்றார். இதை எப்படி நம்புவது என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு சர்வதேச நாடுகளை அழைத்து பயிற்சி பட்டறைகளை நடத்தி இந்த பிரச்சனையை ஒரு சர்வதேச ரீதியில் கொண்டு செல்ல போகின்றோம் என்றும், உள்நாட்டில் பிரச்சனைகளை தீர்க்கின்ற வகையாகவும் சர்வதேச ரீதியிலும் இரண்டையும் இணைத்து இந்த விவகாரத்தை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம் என்றும், இந்த விவகாரத்தில் அர்ப்பணிப்புடனும் உண்மையுடனும் செயற்பட தவறுவோமாக இருந்தால் மீண்டும் நடைபெற்றது போன்ற ஓர் இருட்காலம் இலங்கைக்கு வந்துவிடும் என்று நாங்கள் உணர்கின்றோம், ஆகவே இதை அமுல் செய்ய போகின்றோம் என்கின்ற பொருள்பட அவருடைய விளக்கங்கள் இருந்துள்ளன. இதை பார்க்கின்ற பொழுது ஸ்ரீலங்கா அரசு உண்மையான ஒரு தடத்தில் செல்கின்றது என்று பிரான்சிய அதிபர் நம்புவதற்கு அது போதுமானதாக இருக்கின்றது. அதேவேளை வேறொரு சம்பவமும் ஸ்ரீலங்காவிற்கு எதிராகத்தான் நடைபெற்றிருக்கின்றது. ஸ்ரீலங்கா இனிமேலும் காலம் கடத்துவார்களாக இருந்தால் வேறு பல பக்க விளைவுகள் ஏற்படும் என்பதை கனடாவில் நடைபெற்ற சம்பவம் காட்டுகின்றது. கனடாவில் இதுவரை ஸ்ரீலங்காவிற்கு எதிரான கருத்துக்களை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றிய ஹரி ஆனந்த சங்கரிக்கு சுதேச
தேசிய உறவுகள் அமைச்சர் பதவியை கனடாவினுடைய பிரதமர் வழங்கியிருக்கின்றார். பழங்குடி மக்களினுடைய விவகாரம் என்று வருகின்ற காரணத்தினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் குறித்தும் இவருக்கு ஒரு அதிகாரம் இருப்பதை உணர முடிகின்றது. கோட்டபாய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச இருவருக்கும் பயண தடை விதித்து கருப்பு பட்டியலிட்ட கனடா இப்பொழுது அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை கூறிய ஹரி ஆனந்த சங்கரிக்கு வழங்கியிருக்கின்ற அமைச்சு பதவி என்பது கனடா வாக்கு வங்கிக்காக இவ்வாறாக ஸ்ரீலங்காவிற்கு எதிராக நடக்கின்றது என்று ஸ்ரீலங்கா கூறிய கருத்துக்களுக்கான பதிலடியாக இது இருக்கின்றது. அதேவேளை புலம்பெயர் தமிழர்களை பொறுத்த வரையில் அவர்கள் ஓர் அரசியல் சக்தியாக உருவாகி வருகின்றார்கள். அது பெரும் எரிமலையாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதை ஸ்ரீலங்கா அரசு புரிவதற்கான ஒரு சமிக்ஞையையும் கனடா வெளியிட்டிருக்கின்றது. தமிழர்கள் புலம்பெயர்ந்து 40வது ஆண்டுகாலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே புலம்பெயர் தமிழர்கள் அமைச்சு பதவியை எட்டி பிடிக்கின்ற அளவிற்கு கனடாவில் சிகரம் தொட்டிருக்கின்றார்கள் என்பது ஸ்ரீலங்கா அரசு விரும்பக்கூடிய ஒரு செயலாக இருக்காது. இதுபோல மேலும் பல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும், ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட பல முக்கிய இடங்களில் புலம்பெயர் தமிழர்கள் உயர் பதவிகளில் அமர்வதற்குரிய வாய்ப்புகளும், ராஜதந்திரிகளாக வருவதற்குரிய வாய்ப்புகளுக்கான கதவுகளும் பல நாடுகளில் வேக வேகமாக திறந்து கொண்டிருக்கின்றது. இந்த போக்கில் விவகாரம் செல்லுமாக இருந்தால் ஸ்ரீலங்கா புலம்பெயர் தமிழர்களினால் ஆபத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ராஜதந்திர ரீதியாக என்று தன்னை திருத்த வேண்டும் என்கின்ற ஒரு சமிக்ஞையும் விழுந்திருக்கின்றது. அதேவேளை இலங்கையின் உள்ளூர் அரசியலிலே ஆனந்த சங்கரி அடிக்கடி பேட்டிகளை வழங்குகின்ற பொழுது சம்பந்தர் மாவை சேனாதிராஜா போன்றவர்கள் தன்னை வஞ்சித்து விட்டார்கள் என்று கூறுவார். அவர் வஞ்சிக்கப்பட்டாலும் ஓரிடத்தில் மூடிய கதவு அவருடைய மகனுக்கு கனடாவில் திறந்திருக்கின்றது. அவருடைய மகனுக்கும் ஆனந்த சங்கரிக்கும் இடையில் அரசியல் தொடர்பு எவ்வாறு இருக்கின்றது என்பது நமக்கு தெரியாது. இந்த விவகாரம் இப்படி செல்ல எதிர்கட்சி என்ன செய்திருக்கின்றது? ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார கூறுகின்ற பொழுது 26ஆம் தேதி கூடிய ரணில் விக்ரமசிங்காவினுடைய சர்வகட்சி மாநாடு நேர்மையானது அல்ல என்று கூறுகின்றார். அங்கு சிலர் தேர்தலை நடத்திய பின்னர் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பது, தேர்தலில் என்னை வெற்றி பெற வையுங்கள் நான் இதை தீர்க்கின்றேன் என்ற இடத்திற்கு ரணிலை நகர்த்துவது போல இருப்பதை அவர் பூடகமாக காட்டியிருக்கின்றார். இதுவரை இனப்பிரச்சனையை எந்த ஜனாதிபதியோ எந்த பிரதமருமோ தீர்க்கவில்லை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ஜனாதிபதியினுடைய குறுகிய கால அரசியல் ஆதாயத்திற்கானது என்று அவர் கூறுகின்றார். அந்த குறுகிய அரசியல் ஆதாயம் எது என்பது அவரும் அறிவார், ஜனாதிபதியும் அறிவார், மற்றவர்களும் அதை அறிந்திருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் எல்லோருமே அதை பேசாமல் வெளிப்புறமாக சுற்றி வருகின்றார்கள் என்பதும் உண்மையாகத்தான் இருக்கின்றது. உலகத்தின் முதலாவது பெண் பிரதமராக சிறிமாவோ அம்மையாரை தந்த ஸ்ரீலங்கா எம்பி பதவியே இல்லாமல் ஒருவரை ஜனாதிபதியாக்க முடியும் என்கின்ற உலக சாதனையையும் படைத்த ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக வந்திருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கா ஒருவரிடம் ஓடிவிட்டது, இன்னமும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணவில்லை, மாகாண சபைகளை நடத்துங்கள் என்றும் கேட்டிருக்கின்றார். ஆனால் மத்தும பண்டாரவனுடைய கருத்து எப்படி இருக்கின்றது என்றால், முன்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒரு தீர்வை தொடுகின்ற பொழுது அதை எதிர்க்கின்றது போலவும் ஆதரிக்கின்றது போலவும் இரட்டை வேடம் உடையதான கருத்தை கூறி ஐக்கிய தேசிய கட்சி அதை கெடுக்கும். அதுபோல பின்னர் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியில் இருக்கின்ற பொழுது வருகின்ற ஒரு தீர்வை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஓரங்களற்ற பனிக்கட்டி போல ஒரு கருத்தை சொல்லி ஏமாற்றும். அதுபோலத்தான் மத்தும பண்டாரவனுடைய கருத்தும் இருக்கின்றது. ஆகவே இது போன்ற ஏமாற்று வேலைகளை எதிர்கட்சிகளும் நிறுத்தி நியாயபூர்வமான பேச்சுக்கு வர வேண்டும். தமிழ் எம்பிக்கள் கூட இத்தனை அழிவுக்கு பின்னரும் தமக்குள் ஒரு தீர்க்கமான முடிவில்லாமல் அங்கு சென்று மோதி கொண்டார்கள் சிறுபிள்ளைத்தனமாக என்ற கருத்துக்களும் வெளியாகி இருக்கின்றது. வெளிநாடுகள் இதையும் பார்க்கும். ஏனென்றால் இப்படிப்பட்ட தலைமைகளை தேர்வு செய்கின்ற தமிழ் மக்களுக்கு எதற்கு தீர்வு என்று வெளிநாடுகள் சிந்திக்கக்கூடிய வகையில் தமிழ் தலைவர்கள் பாலர் வகுப்பு பிள்ளைகள் போல நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தமிழ் மக்களும் உணர வேண்டியது முக்கியம். பிரான்சி அதிபர் இந்த விவகாரத்தையும் அறியத்தான் முற்படுவார். பாராளுமன்ற உறுப்பினர் சுரேன் ராகவன் கூறுகின்ற பொழுது தமிழ் போலீஸ் அதிகாரம் தேவையில்லை, தமிழர்களை போலீஸாக நியமித்து விட்டால் அவர்களை அங்கு பணிக்கு அமர்த்திவிட்டால் இந்த பிரச்சனையை தீர்த்து விடலாம் என்று கூறுகின்றார். ஊடகவியலாளர் விக்டர் ஐவன் கூறுகின்ற பொழுது இலங்கையை விட சுவிஸ், பெல்ஜியம் போன்ற நாடுகளில் மாகாண சபைகள் போன்ற சபைகளை அமைத்து அங்கு பிரிவினைவாதம் இல்லாமல் சிறப்பாக ஆட்சி நடத்துகின்றார்கள். இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்கின்றன, மாநிலங்களுக்குள் அதிகாரங்களில் ஏற்றத்தாழ்வு இருக்கின்றது, ஆனால் இந்திய ஒன்றியம் என்பது சிறப்பாகத்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதனால் பிரிவினை வரும் என்று கனவு
காணக்கூடாது. பிரிவினை வரும் என்பது ஓர் ஊகம் மட்டும்தான். பிரிவினை வராது என்பதும் ஓர் ஊகம் மட்டும்தான். எனவே ஊகங்களை வைத்து அரசியல் செய்யாமல் முதலில் செயற்பாட்டில் இறங்கி இந்த பிரச்சனையை முதலாவது தீர்க்க வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். இப்படி சிங்கள ஊடகவியலாளர்களிடையேயும் இந்த கருத்து பரவ ஆரம்பிக்கின்றது. எனவே இந்த விவகாரத்தை குழப்பி அடிக்கின்றவர்களை மக்கள் இனங்காண்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். கடந்த கால அரசியல் போல ஏமாற்று அரசியல் செய்யலாம் என்று நினைக்கின்ற அரசியல் தலைவர்கள் தேர்தலில் தூக்கி வீசப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் உண்மையாக நடக்கின்ற தலைவர்களுக்கு மட்டுமே இலங்கையில் இனி எதிர்காலம் இருக்கும் என்பதை மக்கள் புரிய வைப்பதற்கான நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தலைவர்கள் இனிமேலாவது சரியாக நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த காட்சிகளினுடைய அச்சாணியாக இருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய இலங்கை செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேதுரை. வணக்கம் ரவுகளே.